சொர்க்கா டக்ஷா வில்லாங்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். நமது அதிசூட்சும சக்திகள் பார்ட் 2 பி. நீங்கள் உங்கள் முயற்சியினை கைவிடாமல் உங்கள் தேவையை மனத்திரையில் உருவமாக பார்த்து அதை அடைய வேண்டும் என எண்ணி செயல்பட்டு வந்தால் நிச்சயம் வெற்றியடைவீர்கள். உங்களுக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம். மனத்திரையில் வேண்டியவற்றை முழு உருவத்துடன் பாருங்கள். உங்களுக்கு நிறைய தேவையும் இருக்கிறது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்னும் குரலின்படி உயர்வானவற்றையே எப்பொழுதும் எண்ணலாம். அதாவது 1. எதிர்பாராத விதமாக ஒரு வியாபாரம் கைகூடி பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் லாபமாக கிடைக்கவும். 2. வேறு ஒரு கம்பெனியில் இருந்து உங்களுக்கு இப்போது கிடைப்பதை விட 2 மடங்கு சம்பளம் தருவதாக உத்தரவாதம் கைக்கு வந்திருப்பதாகவும். 3. எதிர்பாராத விதமாக ஒரு நண்பனை சந்தித்து அவருடன் கூட்டாக வியாபாரம் தொடங்குவதாகவும் கற்பனை செய்து மனத்திரையில் அவற்றை காண வேண்டும். இதுபோன்று பல தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம். எது தேவையோ அதை அடைந்து விட்டதாக மனத்திரையில் பார்த்து வர வேண்டும். எதிர்பாராமல் இவை கிடைத்து விட்டதாக நினைப்பீர்கள். ஆனால் அது தவறான நினைப்பு ஆகும். ஏனெனில் உங்கள் மனத்திரையில் நீங்கள் விரும்பியதை எதிர்பார்த்துதான் அதை விரும்பி பார்க்கிறீர்கள். அது கிடைத்து விடுகிறது. ஆகவே இங்கு எதிர்பாராமல் கிடைத்தது என்றால் இந்த சொல்லுக்கு அர்த்தமில்லாமல் போகிறது. மனதில் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை பரவவிட்டும் நல்ல பல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக எண்ணியும் மனதை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். மனத்திரையில் நல்ல நிகழ்ச்சிகளை ஒன்றன்பின் ஒன்றாக உருவாக்கி அவற்றை பார்த்து மகிழுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மகிழ்ச்சியான சம்பவங்களை மனத்திரையில் கொண்டு வந்து அவற்றை பார்த்து வரவும். இதனால் உங்கள் வாழ்க்கை மேம்பாடு அடைந்து மகிழ்ச்சிகரமாக இருக்க உதவும். எப்போதும் நல்ல சிந்தனைகளையும் எண்ணங்களையும் உங்கள் மனதில் பரவவிடுங்கள். இதைத்தான் ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் திங்கிங் என்று அழைக்கிறார்கள். வாழ்க்கையில் சௌகரியமாக வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அவற்றை கற்பனையாக மனத்திரையில் அடிக்கடி பார்த்து வரவும். இதனால் அவை மனதில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தி நியாயமான நீங்கள் விரும்பியதை நீங்கள் அடையக்கூடிய சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கும். ஆகவே மனிதனுடைய ஆக்கப்பூர்வமான சக்தியினை பயன்படுத்தி கொள்வதற்கு திட்டமிட்டு நீங்கள் செயல்பட வேண்டும். அவசரப்பட தேவையில்லை. ஏனெனில் எல்லா சக்திகளும் உங்களிடம் தான் இருக்கிறது. அது எங்கும் போய்விடாது. ஆகவே அச்சக்திகளை இயக்க ஒரு தூண்டுதல் தான் தேவை. துப்பாக்கியின் விசையை அழுத்தினால்தான் அது இயங்கும். மின் சுவிட்சை போட்டால்தான் மின் கருவிகள் வேலை செய்யும். அதுபோல உங்கள் எண்ணமாகிய விசையை அழுத்திவிட்டால் உங்கள் தேவைகள் நிறைவேற்றப்பட அந்த விசை உள்மனதை துரிதப்படுத்துகிறது. ஆகவே இத்தகைய ஆக்கப்பூர்வமான ஆற்றல்கள் கிரியேட்டிவ் எனர்ஜி ஏராளமாக நம்மிடம் தேங்கி கிடக்கிறது. அதை உபயோகப்படுத்தும் விதத்தை தெரிந்து கொள்ளாததால் தான் நாம் வாழ்க்கையில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். இத்தகைய நமது அதிசய சக்திகளை கொண்டு நமது கஷ்டங்களை போக்கிக் கொள்ள முடியும். நமது நோய்களை குணப்படுத்தி கொள்ளவும் முடியும். நாம் மற்றவர்களுக்கும் அவர்கள் நோயை போக்க உதவ முடியும். இவை எல்லாமே ஒரு திட நம்பிக்கையின் மன உறுதியின் அடிப்படையில்தான் சாத்தியமாக முடியும். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம். உங்கள் கற்பனைகள் நீண்டகால இலட்சியத்தை அடைய உதவுகிறது. உதாரணமாக ஒரு பெண்ணுக்கு உடலில் ஒரு தீராத வியாதி இருப்பதை டாக்டர்கள் கண்டுபிடித்து சொன்னார்கள். அறுவை சிகிச்சை
விரும்பாத அந்த பெண் தனது நோயை மனத்திரையில் படமாக பார்த்து அது குணமாக வேண்டும் என்று தினசரி வேண்டி வந்தார். 8 மாத காலத்தில் அந்த பெண் குணமடைந்து சௌகரியமாக வாழ்கிறார். ஒருவர் பட்டப்படிப்பு படித்து டீச்சர் வேலைக்கு அலைந்து கொண்டிருந்தார். அவர் இந்த அதிசய ஆக்கப்பூர்வ ஆற்றல்களை கேள்விப்பட்டு அதன்படி தான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்ப்பதாகவும் எதிர்பார்த்த சம்பளம் கிடைப்பதாகவும் தான் வகுப்புகள் எடுத்து மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதாகவும் மனத்திரையில் படமாக தினசரி பார்த்து வந்தார். 2 மாதத்திலேயே அவருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து வேலை கொடுத்து நல்ல சம்பளம் கொடுப்பதாக தகவல் வந்தது. உடனே போய் வேலையில் சேர்ந்து விட்டார். இதுதான் ஆக்கப்பூர்வ ஆற்றல்களை செயல்பட வைக்கும் உத்தியாகும். ஆகவே நமது இலக்கு லட்சியம் என்ன என்று மனதில் கற்பனை செய்து கொண்டு படிப்படியாக லட்சியத்தை நோக்கி போகும்போது லட்சியமும் நம்மை நோக்கி வரும். சில சமயங்களில் இலட்சியம் நம்மை நோக்கி படுவேகமாகவும் வந்துவிடும். மனத்திரையில் மேலே குறிப்பிட்ட முறையில் பார்த்து வரும்போது நாம் நிச்சயமாக அதை அடைந்து விடுவோம். மனித மூளையானது பல கோடிக்கணக்கான அணுக்களால் ஆக்கப்பட்ட அற்புதமான படைப்பு ஆகும். அத்தகைய ஆற்றல்களால் அது சரீரத்தின் ஒவ்வொரு அணுவையும் தொடர்பு கொள்ளவும் உணர்ச்சிகளை செயலாக்க ஒரு மோட்டார் போன்ற சக்தியையும் உருவாக்குகிறது. இத்தகைய அபரிதமான ஆற்றல்களால் சரீரம் முழுவதும் உள்ள 30 பில்லியன், 1 பில்லியன் என்பது 10 மில்லியன் அதாவது 1 கோடி நரம்பு அணுக்களுடன் தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறது. அத்துடன் 3 மில்லியன் வலி ஏற்படுத்தக்கூடிய அறிகுறி பாயிண்ட்டுகளுடன் சருமத்துடனும் தொடர்பு கொண்டிருக்கிறது. உடம்புக்குள் செல்லும் எல்லாமே நரம்பு மண்டலத்தின் வழியாகத்தான் செல்கிறது. பார்த்தல், கேட்டல், முகர்தல், ஸ்பர்சங்கள், உணர்ச்சி வசப்படுதல் போன்றவை எல்லாமே இதில் அடங்கும். அத்தனையும் அத்தனை நிகழ்ச்சிகளும் மூளையில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பிறவி வருமுன் நடந்த சங்கதிகள் அனைத்துமே மூளையில் பதியப்பட்டு இருக்கிறது. மனமானது அத்தகைய அற்புதமான ஆற்றல் படைத்தது. மனதானது அணுக்களால் ஆக்கப்பட்டதல்ல, ஆனால் அது உள்ளேயும் வெளியேயும் தொடர்பு கொள்ளும் சக்தி வாய்ந்ததாகும். மனதினால் நமது மூளையையும் தொடர்பு கொள்ள முடியும். வேறு மனங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றலும் அதற்கு உண்டு. ஓர் அணுவினால் படைக்கப்பட்ட ஜீவனால் 50 அடி வரை தொடர்பு கொள்ள முடிகிறது என்றால், 100 கணக்கான பில்லியன் அணுக்களால் ஆகப்பட்ட மனிதனது தொடர்பு கொள்ளும் சக்தியினை இதிலிருந்து கணக்கிட்டு கொள்ளுங்கள். அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.